ஸ்வீட் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து மாவா கச்சோரி. மாவான்றது வந்து மில்க்ல பண்ற கோவான்னு அர்த்தம். இந்த மாவான்றது ஒரு ஹிந்தி வேர்ட், அது வந்து பாலை கண்டென்ஸ் பண்ணி நம்ம வந்து பால் கோவான்னு சொல்றோம்ல, அதுதான் மாவான்வாங்க. அந்த மாவா கச்சோரி ஒரு மாவா ஸ்டஃபிங் வச்சு நம்ம பாதுஷா ஸ்டைலில் மைதா மாவில் ஒரு மாவு பண்ணி அதில் உள்ள ஸ்டஃபிங் நட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாவெல்லாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருக்கிற இந்த சுகர் சிரப், அதாவது குங்குமப்பூ ஃப்ளேவர் இருக்கிற இந்த குங்குமப்பூ போட்டு சுகர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இந்த மாதிரி ஒரு சர்க்கரை பாகு பண்ணி வச்சுப்போம். இந்த சர்க்கரை பாகு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு நூல் அளவு அப்படின்வாங்க. அந்த நூல் மாதிரி வர்ற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக் சுகர் சிரப்பில் இந்த மாவா கச்சோரியில் போட்டு சோக் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் அந்த சுகர் சிரப்பில் சோக் பண்ணி அதை எடுத்து சர்வ் பண்ணால் அடா 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 வாயில் சொல்லும் போதே இவ்வளோ நல்லாயிருக்கு. செஞ்சு சாப்பிட்டேன் எப்படி இருக்கும் செய்து பார்ப்போமா? முதல்ல இந்த மாவா கச்சோரிக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். முதல்ல நான் இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு 1 கப், அதில் கொஞ்சமாக உப்பு, அது கூட 100 கிராம்ஸ் மைதா வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இது மாதிரி கட்டியாக இருக்கிற நெய், 1 டீஸ்பூன் நெய். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 250 கிராம் மைதா வச்சுருக்கேன், 200-250 கிராம்ஸ் இருக்குது, அதனால் 2.5 மொத்தமாக 2.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அது கூட தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி ஒரு மாவை மிக்ஸ் பண்ணுறோம். நெய், உப்பு, தண்ணி, அது கூட மைதா, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு சாஃப்ட் டோ. இந்த நெய் என்னன்னா இந்த மைதா கூட சேர்ந்து நம்ம பாதுஷா மாதிரி ஒரு பேடா பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்க போகிறதே இந்த கீ தான். அதனால்தான் இந்த இவ்வளோ நெய் போட்டிருக்கேன். இந்த நெய்யை போட்டு இது மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு சாஃப்ட் டோ நல்லா மிக்ஸ் பண்ணி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த நெய் கூட சேர்ந்து இந்த மைதா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டோ ஆகிடும். ஓகே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோவை மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் சைடில் வச்சுடுங்க. ஸோ இந்த டோ இங்கே ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அந்த டைமில் இங்கே இந்த சுகர் சிரப் பாருங்கள், நான் தண்ணி போட்டு சர்க்கரையை ஊற்றி கொஞ்சோண்டு சாஃப்ரான் போட்டு அதாவது குங்குமப்பூ போட்டு தண்ணியில் இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். இது குக் ஆகி ஒரு சிங்கிள் சிங் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற அளவுக்கு இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். சைட் பை சைடு இங்கே ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன், அதாவது ரெகுலர் ரிஃபைண்ட் ஆயில். அந்த ரிஃபைண்ட் ஆயிலில் நம்ம அந்த பேடாவை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த பேடாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல் எடுத்துங்க, பால்கோவா, அதாவது ஸ்வீட் போடாத பால்கோவா, ஒரு 100 கிராம்ஸ் கோவா வச்சிங்களேன், அந்த 100 கிராம்ஸ் கோவாவை ஒரு போலில் போட்டுங்க. அது கூட கொஞ்சம் திராட்சை, காஞ்ச உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் குங்குமப்பூ, அப்புறம் பிஸ்தா. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், திராட்சை, இந்த கோவா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த கச்சோரி மாவா கச்சோரியோடைய ஸ்டஃபிங் இது. ஸோ இதை இது மாதிரி ரெடி பண்ணி இதையும் சைடில் வச்சுங்க. இப்போது இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவு இதை இது மாதிரி சின்ன சின்ன கோலியாக ரோல் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ண இந்த பேட் டோவை கையிலே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளார வச்சு இதை கவர் பண்ணு.